நான் தான் வீட்டுக்கு போவேன். எனக்கு மாத்திரம் வேலை இல்லையா? இன்னைக்கு நான் அவசரமா போறேன், அங்க என்ன ஆகும் தெரியுமில்ல? அடச்சி சத்தம் போறீங்க, சத்தம் போடலீங்க. எஜமா என் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, நான் வீட்டுக்கு போட்டுங்களா? நாங்க மாத்திரம் என்ன வேலையை பாக்கியா வச்சுட்டு இருக்கோம், நான் கிளம்பிட்டுங்களா? ரெண்டு பேரும் வீட்டுக்கு போட்டா இங்க இருக்க வேலை யாரையா கவனிக்கிறது? யாரா ஒருத்தர் இங்கே அவன் இருப்போ, நான் வர்றேன். ஏன் நீங்க இருக்கப்படாதா? இன்னைக்கு காலையில முதல் முதல் நான் தான் வந்தேன். காய்கறி நானு ஜமீன்ல வேலை செய்யறவன், அப்படி இருக்கிறவ உங்க வீட்டுல வந்து நான் வேலை செய்யணும்னு என்ன காக்குறேன்? சொல்றேன், இதெல்லாம் ஒரு பிரியம் தானே. நான் கிளம்பிட்டேன். இப்ப நீ போ, இது பாரியா, நீ ஒரு மணி நேரம் இருந்துட்டு போயா, இருந்து வா. மாடசாமி, மாடியில அந்த மூலையில ஜமீன்தாரைய அழுகு துணி எல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன், ஞாபகம் விழுக்க போட்டு. வள்ளி, வள்ளி, யார் யார் இந்த நேரத்துல? உன் எதிரிலேயே நிக்கிறேனே, தெரியலையா? அட, நீ எங்கற? ஆமா, நானே தான் வீரையன். எங்க வந்தங்கற? உங்க வீட்டு மேல கூரை காத்துல பிச்சிட்டு போயிருச்சாமே, அதுக்கு ஓலை முடையறதுக்கு வந்திருக்கேன். ஆள பாரு, ஒரு காதலனை பார்த்து காதலி கேக்குற கேள்வி அது. திரும்ப. ஏ அட, திரும்பங்கற? அப்படி என்னடா, என்ன பார்த்து கூட ஒரு பொண்ணு ஆசை வச்சிருக்குது, அந்த அள்ளிட்டு போன அழகான முகத்தை நம்ம பாக்காம இருக்க கூடாது அப்படின்னு இவ்வளவு பூவை நான் அள்ளிட்டு வந்திருக்கிறேன். என்ன பார்த்தா எங்க வந்திருக்கேன்னு கேக்குற? அட, அதுக்கு இல்லங்கிற, அண்ணன் வர்ற நேரம் ஆச்சே, இப்படி திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்ட வர விடுவலாம். அவரை என்னங்கிற செஞ்ச? அவரை நான் என்ன செய்யறது? நிறைய வேலையை அவன் தரையில கட்டிட்டு வந்திருக்கிறேன், அவன் இப்ப வர மாட்டான். பரவாயில்லங்க, நீயும் சில சமயத்துல புத்திசாலிதான். இப்பத்தானே இதை ஒத்துக்கிட்டா, இன்னும் போக போக போற, இன்னும் எவ்வளவு புரிஞ்சுக்க போற. அள்ளி உட்கார், அட உட்காருங்கிற. என்னங்கிற இதெல்லாம், எனக்கு வெக்கமா இருக்காதா? இருக்க வேண்டியதான், அதை விடு, என்கிட்ட அன்பு ஆசையா பேசு. போங்கிற, உனக்கு வேற வேலையே கிடையாது. சே, இந்த பெண்களே எப்போது இப்படித்தான், மனசுக்கு பிடிச்ச மனுஷன் வரமாட்டானா ஏங்கறது, வந்த உன்ன நான்றது போன்றது. நான் இருக்குங்கிற, உனக்காக ஏங்குற. நீ தான் எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி ஈன்னு இடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க. ஈ நினைக்க கூடாத தப்பா, அதுக்கு இவ்வளவு கோபமா? என்ன பாரு, சரி நல்ல சரி. என்ன போச்சு வழியில இந்த சங்கிலிக்கும் கருப்புனுக்கும் ஒன்னு தெருவுல சண்டைப்பா? ஒண்ணு இல்ல, ஒரு கோழி அவன் தந்துங்களா இவன் எந்தங்களா, ரெண்டு பேரும் ஒரே சங்க. எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. ஏன்டா சும்மா தகராறு பண்றீங்க? அதெல்லாம் வேணா ஒத்துமையா போடான்னு. அந்த கோழியே, அந்த கோழியே ஆளுக்கு பாதியா கையில குடுத்துட்டு வந்தனா? அதுல நேரம் ஆகி போச்சுப்பா. என்கிட்டயும் கைவரிசையை காட்டுறியே, வள்ளி வாங்க. ஏமா இவங்க வந்து என்ன சொன்னாங்க? நீங்க வர்றதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னு தானே சொல்ல வந்தேன். அவ்வளவுதான் சொன்னேன். அது எப்படியா சொன்னேன்? குனிஞ்ச தர நிமிடம் சொல்லிருக்கேன், முகத்து கூட பாக்கல. நான் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன், ஓடி பிடிச்சி விளையாடிட்டு. இது பிடிச்சனா? நான் பிடிச்சனா? பாத்தியா, பாத்தியாங்கிற? இல்ல இல்ல, அதெல்லாம் ஏன் சொல்றேன். சச்சே வரதா, நீங்க வாயா, வாயா, உன் நல்லது தாயா சொல்றேன். ஏயா, நீயே உன் தங்கச்சியை பத்தி இப்படி இல்லாத புல்லாதெல்லாம் சொன்னேன்னா ஊர்ல உலகத்துல என்னையா நினைப்பாங்க? என்னையா சொல்லுவாங்க? வளர்ற பொண்ணு, நாளைக்கே கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு. சச்சே ரொம்ப தப்பியா போய், யார் அவ? தங்கச்சி இல்ல, நீ தானே அவளை பாத்துக்கணும். குழந்தை எப்படி அவர் சொல்றது நியாயம் தான். நீ என்ன செய்வ? அவர் சொல்றபடி மனசு போனாம அட கொடுக்கமா நடந்துக்க, அதனால என்ன குறைஞ்சிட போற? ஒண்ணு இல்ல இல்லையா, நான் புறப்பட்டா கொஞ்சம் வேலை. எனக்கு காலையில இருந்து பல ஜோலிங்கிற,
வயக்காட்டுல களை எடுத்தேன், வாய்க்கா தண்ணிய பிரிச்சு விட்டேன், காலக்கண்ணத்துல குடுப்பாட்டினேன். அம்மா உங்களுக்கு ஆச்சுனா குடிச்சா குப்பை கொட்டினா போயே, என்ன தினசரி செய்யற வேலையாச்சு? என்னடா நான் வர நேரம் ஆச்சு, இப்படி தலைய வாரி பூ வச்சு குட்டு வச்சு அப்படி எனக்கா சிரிச்சு பாத்து நிக்கவா? ஆட என்னங்கிற உன்னை பாக்குறதுக்கு அவ்வளவு செஞ்சாரு தேவையே? அதுவும் சரி. ஆமா பள்ளி, நீ ஏன் என்கிட்ட அன்ப ஆசையா எதுவுமே பேச மாட்டேங்கிற? திருப்பி திருப்பி என்னத்த பேசுறதுங்கிற? நீ வள்ளினுவ, நான் மச்சானுவ, மறுபடியும் நீ வள்ளின்னு இழிப்ப. அதுக்குள்ள எங்க அண்ணன் ஞாபகம் வந்துடும், காதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஏதோ கண்ணாலும் கட்டிக்கணுமா, மனசு நிம்மதியோட இருந்தமான்னு இல்லையேங்கிறான். அதுக்கு நீ உள்ள வருத்தப்படுறேன், அதாவது காலாகாலத்துல நடந்தே தீரும். கொஞ்ச நெருக்கமா வாய. ஏன் கூச்சப்படுற கிட்ட வாய? ஐயோ என்னங்கிற, நீ யாராவது பாத்தாங்கன்னு ஒண்ணு கண்ண முடிக்குவாங்க, இல்லைன்னா பாத்து புறா போடுவாங்க, அவ்வளவுதானே வள்ளி? உலகத்துக்கு நம்ம பயப்படவே கூடாது, அது கிடக்குற ஒரு சாதாரண உரண்ட. வள்ளி உனக்கான எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கு. ஆமா நீயும் சொல்லிக்கிட்டேதான் இருக்கு. என்ன இன்னைக்கே இப்பவே இதை தாண்டி தீரணுமா? அடச்சே, ஏங்கற இப்படி பயப்படுற? நீ ஒரு ஆம்பளை தானாங்கற? என்ன போய் நீ ஆம்பளை கட்டுட்ட? இரு, இது இது எவ்வளவு ஆழமானாலும் சரி தாண்டி தாண்டணும். ஆமா அவ்வளவுதானே? இப்ப என்ன நடக்குது பாரு. அட என்னங்கற இது? நடக்குமானே விடுவனா? ராஜாவுக்கு நீ வலது கையாமே? அதனால தான் கேட்கிறேன், ராஜா காதலிக்கிற பெண் யார்? என்ன ஏமாத்த நினைச்சவங்க யாருமே உயிரோடு இருந்ததில்லை. காதல் கீதெல்லாம் என்னன்னு நான் யாரையாவது கேட்டு தாங்க தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப அப்பாதீங்க. உனக்கு ரெண்டு நாள் தவணை தர்றேன் வீரையா. அதுக்குள்ள நீயா வந்து உண்மை சொல்லல, உன்னை மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டு சாட்டையார் அடிச்சே கொண்டுடுவேன். என்ன தலைகீழா கட்டி தொங்க விடுறாரு? அது வரைக்கும் சரி, அப்புறம் சாட்டையாரி அடிச்சு கொண்டுடுவேன்னு சொன்னாரு. சொன்ன எல்லாத்துக்கும் காரணம் நீதானே, நல்லா இருப்பியா? நாளைக்கே நான் செத்தா தூக்கி எறிஞ்சிட்டு போறேன்.
எசமா ஒரு இடத்துல நிக்கிறீங்களா? நீங்க தான் எசமா என்ன காப்பாத்தணும். என்னடா உளறுற? ஆமா எசமா, நீங்க தான் எசமா உயிர் பிச்சை கொடுக்கணும். நீங்க சரின்னு சொல்ற வரைக்கும் உங்களால நடக்க முடியாது எசமா. இப்ப நீ எழுதுற கபரியா இல்லையா? மன்னிச்சுங்க, நான் ரொம்ப ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேனுங்க. ஜமீன்தரையா மேசை இல்ல துடிக்குதுங்க, உருவம் உச்சந்தலைக்கு வந்துருச்சுங்க, கண்ணு இல்ல சிகப்பா ஜிக்கு 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 ஜிக்குதுங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? புரிய முடியாது சொல்றேன். என்னமோ நீங்க யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்களா? அந்த பொண்ணு யாருங்கிறது எனக்கு தான் தெரியும். இந்த மடப்பைய மாடசாமி பெரிய ஜமீன்தாரையாட்ட சொல்லி என்ன மாட்ட வச்சு விட்டாங்க. அவர் என்ன பார்த்து யாரும் அந்த பொண்ணு அப்படிங்கிறாருங்க. எனக்கு அப்படிங்க தெரியும். ஏங்க நீங்க காதல் பண்ணும்போது என்ன கூட கூட்டி போனீங்கன்னு 24 மணி நேரத்துல அந்த பொண்ணு யாருங்கிறது நீ எனக்கு சொல்லல. உன்னை தலைகளை கட்டி போட்டு சவுக்காலி அடிப்பண்டாங்கிறாருங்க. அவர் அடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. உடம்பாது ஒரு அடி தானுங்களா? என் உயிர் உங்ககிட்ட தாங்க இருக்குது. நீங்க காதலிக்கிற அந்த பொண்ணு பேர் என்னங்க? அவ்வளவுதானா? இந்தாங்க, நாளைக்கு நான் பெரியவர் கையால செத்தா அந்த பாவம் உங்களை சும்மா விடாதுங்க. கேள்விப்பட்டிருக்கிறேன் கதைங்கள்ல காதலிக்கிறவன் தான் சாவாங்க. இங்க நடனா நான் சாவறேன், நீங்க காதலிக்கிறீங்க. இப்ப நீ மரியாதையா போறியா? இல்லையா உங்க பேச்ச நான் என்னைக்குங்க தச்சிருக்கிறேன். நான் போறேங்க. எனக்கா கேக்குறேன், எனக்கு தெரியும் இதெல்லாம் அப்பாட்டு எல்லாம் சொல்லக்கூடாது. ஆமா, இந்த கோயிலுக்கு ஏத்தாப்புல இந்த மச்சில இருக்குது பருவதான், அவதானே உங்க காதலி? நீங்களும் கோச்சுக்கிறீங்க. சாகரத்துக்கு முன்னால சின்ன ஜமானியமா மூஞ்சி விடுதான பாத்துட்டு போலான்னு பார்த்தேன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என் ஜாதகம் உங்க கையால முடிய வேண்டியதா இருக்குது. ஐயா, இன்னும் மாவும் சிங்காரம் முடியல, சீக்கிரம் கிளம்பு. இந்த இருக்கிறேன், இந்த ஒரு நொடியில கிளம்பிடுறேன். சாதாரண சமாச்சாரமா? நம்ம கல்யாணத்தை முடிச்சாங்கன்னா நேரம் போயும் இல்ல. இந்த அந்த அக்கறை எனக்கு இல்லையாங்கிற. நான் கூட முதல்ல உன்ன தப்பாதாங்கிற நினைச்சேன். நீ என்ன ஜமீன்தாரத்தை மாட்டி விட பாத்துப்போ, இப்பதானே தெரியுது உன் தங்கமான குணங்கிற. நேரத்தை வீணாக்காத, நேரம் ஜமீன்தாரையாட்ட போவோம். ஐயா, இவதான் என்னுடைய பிராணவ, சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைங்க அப்படின்னு கேப்போம். இந்த அவர் ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டாரங்கிற. ஜமீன்தாரா போவக்காரதானே அவரு? அவருக்கே தெரியும் பைய புச்சாலி உங்ககிட்ட ஒண்ணு வச்சு கூடாதுன்னு. அங்க வந்து பாரு, சீக்கிரம் சுறுசுறுப்பா நட்டேன். வாங்குறேன். எனக்கு என்னமோ அங்க வர்றதுக்கு பயமா இருக்குங்கிற. என்ன பயம்? நம்ம காதல் கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு, இப்ப போய் கையா கால உதறிட்டு சும்மா தைரியமாரு. எங்க அண்ணன் அங்க இருக்குமில்ல? மடசாமி தானே மனுஷன் ஆவன், அவனை பத்தி என்ன பேச்சு? இப்ப கூட என்ன நடக்க போகுது? நேரா ஜமீன்தாரிட்ட போய் விசிட்டு சொல்ல போறேன். அவன் என்ன பண்ண போறாரு? ஏண்டாடே, நீ இந்த பொண்ணை கட்டிட்டு தான் திருமணமானு கேப்பாரு. ஆமாங்க, இல்லன்னா இந்த மாதிரி எங்கேயாவது உளுந்து உயிரை விட்டுருவேன் சொல்ல போறேன். அப்புறம் என்ன பண்ண போறாரு? உன்னை பார்த்து, ஏமா இந்த பையனை கட்டிக்கிறது விஷயம் தானே கேப்பாரு. நீ பயத்துல இல்லன்னு சொல்லிடாது, ஆமான்னு சொல்லு. அப்புறம் அப்புறம் என்ன, வடி வந்து பணம் முடிச்சு தூக்கி போடுவாரு, நான் லபக்கில் பிடிச்சிக்கிறேன். அப்புறம் அப்புறம் நம்ம கல்யாணம் மச்சான். அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம். இந்த வேலை நேரம் வந்தா அது யாராலும் தடுக்கவே முடியாதுங்க. ஆமாங்க, முடியாதே. எதுக்கு சொல்றேன், நானும் என் கல்யாணத்துக்கு உங்ககிட்ட உத்தரவாயிட்டு போக என் மனசுக்கு பிடிச்சவள கையோட கூட்டிட்டு வந்திருக்கோம். யாரு உன் மனசுக்கு பிடிச்சவளா? கன்னியாமரதா கூப்பிட்டா புள்ள? உன் இஷ்டப்படி இங்க எதுவும் நடக்காது. நான் உனக்கு பெண்ணு பார்த்தாச்சு, நீ அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். உத்தரவுங்க. அதுக்கு இல்லைங்க, என்ன நம்பிட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஆத்துல குளத்துல வந்து உயிரை விட்டுருவோம். அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. அது சரி, அதை பத்தி நமக்கு என்ன அக்கறை? அவ தானே சாப்பிடறேன். எதுக்கு ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேட்டுருவோமா? வீரையா, நான் சொன்னா சொன்னதுதான். நீ மனையில உட்காருன்னா உட்கார்ந்துதான் ஆகணும். எதுவும் பேசக்கூடாது. பேச மாட்டேன். இன்னொன்னு, இந்த கல்யாணத்தை பத்தி நீ யார்கிட்டயாவது ஏதாவது பேசினதா தெரிஞ்சது? என்ன நடக்கும்னு நல்லா தெரியுங்க. உங்க இஷ்டப்படியா செய்யுங்க, நான் வரேன். ஏங்க, என்னைக்கு நம்ம கல்யாணம்? என்னையா என்னாச்சு? ஒண்ணு, நம்ம கல்யாணம் உண்டு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுறது. வீட்டுக்கு விவரமா சொல்றேன். என்னங்கிறேன் காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறது கடவுளுக்கே பிடிக்கல. என் மேல தப்பு இல்ல, என்ன
அட பாவி,